இந்த படம் வந்து ஃபெரோஸ் சொன்ன மாதிரி எனக்கு வர எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் விஜய் வந்து ஃபெரோஸ் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு லைட்டாக கொஞ்சம் கோபம் வந்தது, கொஞ்சம் ஜெலசி வந்தது. இன்னும் பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கோம், நம்மளை ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு. அது ஒரு நல்ல பேனர் தான் கமிட் ஆனார். அதுக்கப்புறம் கடவுள் ஏன் பார்க்கறதுக்கா உங்களுக்கு திடீர்னு விஜய் ஒரு நாள் ஃபோன் பண்ணி படம் பண்ணுறியாடான்னு கேட்டுச்சு. ஆ பண்ணுறேனே அப்படின்னு கதைக்கு இல்லை அப்படின்னா ஓகே ஃபெரோஸ் வர சொல்லி சொல்லிட்டு ஆஃபீஸு ஃபெரோஸ் வந்துட்டு மச்சான் எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியுது, எனக்கு எவ்வளோ தெரியுமா நான் சொல்கிறேன், பிடிச்சிங்களா பண்ணு, இப்படி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். சரி சொல்லு மச்சான் அப்படின்னு அது இப்போ நரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேஜை பார்த்துக்கிட்டே பண்ணிகிட்டே தான் எனக்கு அவன் சொல்கிறத பார்க்குறதா இல்லை அந்த புக்கை பார்க்குறதா தெரிய ஒரே கன்ஃபியூஷன். ஃபஸ்ட்டாக சொல்லி முடிச்சா நிஜமாகவே நல்லா இருந்தது, நான் சொன்னமிச்சான் நான் இந்த படத்தை பண்ணுறேன் சரின்னு சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னா. என்னடா கிளம்புறேன் இந்த படத்துக்கு செகண்ட் ஆஃப் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு அவன் சொல்கிற அப்படின்னா ஏ மச்சான் டயர்டாக இருக்குது இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதான் பண்ணுறேன்டே அப்படின்னு கிளம்பி போயிட்டான். அதுக்கு விஜய் ஃபோன் பண்ணி ஓட்டுக்காரன் பாதிதான் மச்சான் சொன்னால் மீதி எப்போ சொல்லுவாருன்னு கேட்டதுக்கு வீட்டுக்கு வர நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உள்ளே இருந்தாங்க, உள்ளே உட்காந்துக்கப்புறம் சொல்லு சொல்லு அப்படின்னா ஏ மச்சான் டயர்டாக இருக்கிறா விஜய் நீ சொல்ல அப்படின்னு செகண்ட் ஹாஃப் வந்து விஜய் சொல்கிறாங்க. இதுதான் முதல் படம், டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்றது, ப்ரொடியூசர் செகண்ட் ஹாஃப் சொல்றது. இதுக்கு நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ரெண்டாவது வந்து ஃபைட்டிங் ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் எல்லாம் சொன்ன உடனே எனக்கு வந்த முதல் டென்ஷன் வந்து எங்கே இவன் சிக்ஸ் பேக் வைக்க சொல்லிடுவானோ, எங்கே இவன் எடுக்க சொல்லுவானோன்ற ஒரு பயம் இருந்தது. நான் கேட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே சிக்ஸ் பேக் தான், சிக்ஸ் பேக்லாம் வேணாம் மச்சான் அவன் ஃபைட்டர் கிடையாது, ஃபைட்டர் ஃபைட்டர் ஆயிடுவான், அது சிக்ஸ் பேக் வச்சா நீ வந்து படத்து நீ ஃபைட்டர்னே கன்வின்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன், ஏன்னா ரொம்ப கஷ்டம் சிக்ஸ் பேக் இருக்கிற பஞ்சாயத்து நமக்கு தேவையில்லை. அது ரெண்டாவது வந்து அப்போது ஹார்ட் ஒர்க்காக ஏதாவது பண்ணணுமா இந்த படத்துக்கு அப்படின்னா ஆமான்னு சொல்லி நீ வந்து வழக்கமாக பண்ணுற மாதிரி நடிக்கக்கூடாது, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி நடிக்கணும், அது மட்டும்தான் உனக்கு ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னா. நைவ பெருசாக ஹார்ட் ஒர்க் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போய் ஃபைவ் கிளாஸஸ் நான் போகல. அவன் படத்தில் ஒருத்தர் சிக்ஸ் பேக் வச்சு வருவார், அவர் தான் என்னுடைய மாஸ்டர். அவர் நேராக ஃபைட்டிங்கில் தான் பார்த்தேன், நான் கோச்சிங்கில் பார்க்கல. ஏன்னா எனக்கு தியாகராஜ மாஸ்டர் அப்புறம் வயம்சி எங்கள் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்த ஃபைட் போதும்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக உள்ளே இறங்கிட்டேன். இறங்கிறதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டு வரவங்களாம் வேறு மாதிரி இருந்தாங்க. என்னடா ஃபைட்டர்ஸ் எங்கடா அப்படின்னா இவ்வளோதான் ஃபைட்டரு ஃபைட்டர்னா என்ன புரியல எனக்கு அப்படின்னா சிக்ஸ் பேக் வச்சு பயங்கர கொடுக்கணுமா அதை பார்க்கறதுக்கு. ப்ளஸ் நிஜமாக நிஜமாக அடிச்சுட்டு போகிற மச்சான் என்னென்னு அடிச்சு வாங்கிக்கூடா இது ஸ்ட்ரீட் ஃபைட் படம் தானே அப்படின்னா. ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கரமாக அடிச்சு கொடுத்துருக்கேன் சார் என்ன. அண்டு நடிக்க கம்ப்ளீட்லி புது கிருஷ்ணா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஃப்ரம் ஹேர் ஸ்டைல் டு பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் என்னோட பாடி லாங்குவேஜ், அதை தான் அவன் நடிக்கணும்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக போ அப்படின்னா ஓ அப்படிம்பேன், நான் கையை நீட்டது கூட மெஷர் பண்ணுவேன், கொஞ்சம் கீழவா கீழே கிட்டவா கொஞ்சம் கிட்டவா கொஞ்சம் இது போதும். இது ஸ்மைல் இருந்து ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது பாண்டியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போனடா கிருஷ்ணா ஓகே மச்சா அப்படின்னு டேக் போயிடலாம் ஸ்மைல் பண்ணி காட்டு அப்படின்னா. ஸ்மைல் பண்ணி எப்படி மச்சான் காட்டுறது ஹீ அப்படின்னா குறை அப்படின்னா என்ன குறை அப்படின்னா இன்னும் குறைக்க சொல்கிறான் சொல்லிட்டு குறைச்சி 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 ஒருத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மட்டும் நீ பண்ணால் போதும் அப்படின்னா. ஸோ அவ்வளோ கிளியராக இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்னு மைண்டில் ஏற்றிக்கிட்டு கம்ப்ளீட் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணி அது ஏன் மூலமாக கொண்டு வந்து தான் பெரிய விஷயம். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக நடிச்சதே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண டைரக்டர் வந்து விஷ்ணுவர்தன், அதுக்கப்புறம் என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண டைரக்டர் வந்து ஃபெரோஸ். விட்டவே மாட்டான் அப்போ சரவணா சொல்றது கரெக்ட், என்னதையே அவன் உனக்கு நான் சொல். அப்புறம் சார் ரொம்ப ஃப்ராங்க் மனசுக்கு அப்படியே வெளில சொல்லிடுவார், அதாவது ஒரு நாள் என்னாச்சுன்னா என்னுடைய ஷார்ட் தான் போயிட்டு இருந்தது அப்படியே மைக் கேட்கறது மறந்துட்டார் சார் ஆக்ஷன் அப்படின்னு பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன்னுக்கிறேன் சீ கட் அப்படின்னா. எனக்கு என்ன சீ கட்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க சுற்றி அசிங்கமாயிடுவேன் நம்ம சஞ்சிலாம் சொல்கிறேன் உனக்கு கேட்டுச்சா மைக்கு ஊருக்கே கேட்டுச்சான் மைக்கில் சொல்கிறான். ஸோ அவ்வளோ கண்டெய்ன்ட் வெரி கிளியர் அண்ட் டெடிக்கேட்டட் அண்ட் கொஞ்சம் கோபம் வரும் அது வந்து இமீடியட்டாக விஜய் நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப வீட்டுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இப்போ பேசிட்டு விஜய் பேசணுன்னே வந்து நாங்கள் சார் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் இப்படி தான் ஐபி அமித்ஷா படம் தான் இது சரவணன் கூட நினைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அது சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே ஜாலியாக போட்டு வர கேமராமேன் நின்ன உடனே ஒரு
வேற ஒரு விஸ்வரூபம் இருப்பாரு. நான் முடிச்சுட்டு நான் பாண்டிகிட்ட சொல்லி இன்னும் இது பண்றாரு, இவரு போட்டி போட்டு நடிக்க போது இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நடிக்க போதும் அப்புறம் போட்டி போடலாம் அப்படின்னு நடிக்க நீங்க டைரக்டர் சொல்லி சொல்லி என்ன வளர்த்தாரு இந்த படத்துல. ஸோ தேங்க்யூ சார் அண்ணே, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங். அதாவது நான் இந்த இங்க இருக்கிற கேஷனுக்கு நான் எல்லோருடைய ஃபேன், சென்னை 28 நிதின் சத்யா, அங்காடி தெரு, பாண்டி அண்ட் பருத்தி விடன் அண்ணே. ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த பாண்டியோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நார்மல் அர்த்தம் படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அதில் பார்த்தாலும் தெரியும். படம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ரொம்ப ரசி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது அது. அண்ட் எங்கள் ஹீரோயின் வந்து என்னடிக்கு ஏதோ சொல்லுவாங்களே கண்ணடிக்கு ஏதோ ப்ரெஸ் ஒருத்தன் கேட்டால் காந்தாடிக்கையா. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் ஐஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து ஐஸ் ரொம்ப ப்ளஸ். அதில் வந்து எங்கள் மேடம் வந்து 100 out of 100 அண்ட் அவங்க வந்து அவங்க வந்து அவங்க வேலி ஒன்று இருப்பாங்க அண்ட் கரெக்டுன்னு சொன்னவங்க நேராக போய் அம்மா மடியில் உட்காந்துருவாங்க. ஸோ அவ்வளோ க்ளோஸ் அம்மாவும் பொண்ணும். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம் அனந்தி. மகேஷ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் ஒரு படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒன்று அந்த படம் வந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இன்னொன்று நீங்கள். அண்ட் ரெண்டு பேருமே ஆனஸ்டாக அவங்க வேலை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் மகேஷ் வந்து கடைசியாக டோரா வரைக்கும் எவ்வளோ அழகாக கொண்டு போய் ரீச் பண்ணிருக்காரு எனக்கு தெரியும். நிறைய என்னோட என்னோட நிறைய படங்கள் வந்து கரெக்டான தியேட்டர் பிடிக்காமல் கரெக்டான டேட் வராமல் நிறைய தப்பு பண்ணி நிறைய தப்பு பண்ணதால் சில படங்கள் தோற்றுருக்கு. இந்த படம் 199% ஜெயிக்கும், ஏன்னா போய் சேர்ந்துருக்குது மகேஷ் கையில். ஸோ ஆர் ஆஃப் ஃபிலிம்ஸ் மகேஷ், தேங்க்யூ வெரி 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 மச். எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் கிரேட் டு சி யூ ஆல் ஹியர் அண்ட் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. எனக்கு எப்போவுமே ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் குவாலிட்டி ஃபிலிம்ஸ். பண்டிகை வந்து டெஃபினெட்லி அந்த லிஸ்ட்டில் இருக்கும். எனக்கு இது வந்து ஒரு யூனிக் பிளாட் அண்ட் ஸ்லைட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்குது. இதில் வந்து ஒரு க்யூட் ரோல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப லைவாக நேச்சுரலாக பப்ளியாக இருக்கும். நான் முன்னாடி பண்ண படத்தில் ஹோம்லியாக சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணேன், இதில் வந்து அதிகமாக பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். தேங்க்யூ ஃபெரோஸ் சார் அண்ட் இட் வாஸ் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு விஜயலட்சுமி மேம், கிருஷ்ணா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஹி டிட் எ கிரேட் ஜாப் இந்த ஸ்டன்ட் சீக்வன்சஸ் எல்லாமே. அண்ட் விக்ரம் சார் ரொம்ப பெப்பி மியூசிக் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. எல்லாரும் என் கோஸ்டார்ஸ் சென்னா சார், பிளாக் பாண்டி, அரவிந்த் சார் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க என்ன. தேங்க்யூ சார். அண்ட் நானும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுற 7th ரிலீஸ். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட். தேங்க்யூ.